தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்துக் கொண்டிருக்கும் என் அன்ப தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே. அதுக்கப்புறம் ஏவா வேலு, ஏவி விட்டால்தான் எல்லாரும் வேலை செய்யறாங்க. நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்யறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அவரை பத்தி நான் அப்புறம் நான் பேசுறேன். மாண்புமிகு என்னுடைய அருமை நண்பர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்த பிறகு இப்பதான் ராம் கேட்டார், நீங்க பேசுறீங்களா அப்படின்னு. என்ன பண்றது, பேசித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நான் முதலில் சொல்லியிருப்பேன், நான் பேசிருக்க மாட்டேன், கொஞ்சம் விட்டுடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்பவோ ஒரு வாட்டி நம்ம பேசுறது அந்த பழக்க கூட பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான், அறிவாளர்கள் தான். ஸோ இந்த அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றது, நான் பேசிதான் ஆகணும். ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. ஸோ முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா, அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள், முதலமைச்சர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்கேன். எத்தனை மாவட்டங்கள், எத்தனை எத்தனை விதமா, உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாட மாட்டாங்க, கொண்டாட போவதும் இல்லை. எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு, ஒரு 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 பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரவச்சனம் கேட்கிற மாதிரி, ஒரு பக்தர்கள் மாதிரி, பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தா கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க. ஸோ நாம எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம். ஸோ வெளியே வந்து நல்லவங்களா, வீட்லேயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கூடவே பிறந்தலில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 hours எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பாவை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தோ கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது. எல்லாரும் மனிதன் தானே, அது வீட்டில் தான் காட்ட முடியும். அது வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார், மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாரும் எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு தலைமனாக வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனாக இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம், பக்தி, பக்தி என்ன சொல்லலாம். நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவிஸ்ரீ தேவி படத்தில். ஸோ பின்னாடி வந்து மின்முப்பன்னார் சார், மின் கலைஞர் சார், இவர் திசைங்க அவர்கள்லாம் திசைங்களை உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னால் முன்னாலே வந்து ஒரு சமயம் முன்னால் போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம், ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு, ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே பழைய விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு எடுத்தேன். ஏவவேல் அவர்கள் முதல்ல சொன்னாங்க, இது வந்து அரசியலே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்கள் வந்து இது மாதிரி கூப்பிட்டுருக்கோம், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்யூட்டர் சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த மூணு தான். எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு சரியாக வந்து அவ்வளோ தெரியலை. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்ததில்லை. வேறு எவ்வளோ அரசியல் தான், அது அவங்க பேசினா வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். இவங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர்
ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவர்கிட்ட சொல்லும். அவர் ரியலி நீங்க வந்து எவ்வளவோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்தாபன ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஸ்தாபனராகட்டும், அவர் தலைவராகட்டும், அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமாக அவர் செஞ்சு போயிட்டுருக்காரு. அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போகிறது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே பார்த்து சொல்கிறேன், தேவசங்கர் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ந்துருக்காங்க. கலைஞர்களை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தா பார்த்து இதுக்கு விட்டவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க, ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. சரி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குதல் நம்ம பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேல் அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பெரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டி ஆர் பாலு அவர்கள், முரசலி மாதன் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்ககிட்ட வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமாக ஜாஸ்தி தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்கு வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்கள் தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அன்பா. அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, மை காட், நீங்க யாரும் பார்க்கணும், அவ்வளோ வந்து ஒரு கிளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின், அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காரு. அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தா கூட யாருமே இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணல, ஃபேன்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டா. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு மீன் குழம்பு பண்ணாரு, வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா சாப்பிட மாட்டாரு. அவர் வந்து அவர் சாப்பாடு செய்ய பார்த்தா கடும் ஏழையை விட மோசமா சாப்பிடுறாரு. இல்லை அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து ரெண்டு வாட்டியும் கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி இருந்து சார் நல்லா இருக்காரா, கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் சரியா இருக்கா, இதை விட என்ன வேணும்
அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் எதோ இருக்கோம் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் இழாகிலான்னு கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க, இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன், அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலெக்டர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாருமே எழுதுற புக்கும் அதுக்கு ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எழுதிட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்பு நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அண்ணை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்டானே. ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க, அது ஒரு ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யார் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறான், எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறான், எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதில் தான் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட வந்து படிப்பு சரியாக போகாமல் போராட்டங்கள் சமூக நீதி சமூக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13-14 வருஷத்தில் இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ இது வந்து இவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் எனக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த உள்ள நான் போனது கிடையாது, தான் இன்றைக்கி ஃபுல் மூண்டே வேறு. எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னால் அது ஏவா வேலு அவருடைய முன்னலே அவரை முன்னோர் அவரோட அவர் பார்வையில் வச்சு தான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க. சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கூட்டம் சொல்லி அந்த மாதிரி கற்றுக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வேலு. இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் திசைங்க நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட அந்த வடிவாகட்டும், அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகார் சொன்ன மாதிரி அது வந்து அந்த குரல், அந்த கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்று ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்கே வந்து அடிகள் அவர் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார் அந்த முன்னுரை. அருமையான புத்தகம், பட் என்னென்ன வேலை தான் ஜாஸ்தி 1000 ரூபா. பட் இந்த அது அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்டாக அது தேவை. பட் எல்லாரும் அதை படிக்கணும். நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணால் எல்லாரும் நிச்சயமாக அதை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது, படங்கள் அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை. இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பற்றி 1/2 hour அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டு மகிழ்ற ஒரு ஒரு மனிதர் அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கூடாது, 90% 95% வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேர் பொண்டாட்டி பிள்ளை ஒரு 10-25 உறவினர்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர் மொத்தமே ஒரு 50 பேர் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்தி 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர்.
ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்தித்த சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தால் காணாமல் போயிருப்பாங்க, காணாமல் போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மலை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தால் சரியான மரங்களே சாஞ்சி போயிடும். ஆனால் இது ஆலமரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி அவர் ஊக்குவிச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லை என்ன, 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலே திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை, இப்போ என்ன புகழ் என்ன இது. அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டுருக்கும், அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் வந்தால் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழைய ஒரு பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனம் கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விமர்சனர் வந்தால் அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி அவரை பார்ப்பாங்க. அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து போகிறதுனா பார்ப்பாங்க, அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து பார்க்கவே மாட்டாங்க. அதை பற்றி அவன் எழுதுறான் பார்க்கவே மாட்டாங்க. நல்ல அறிவாழ்ந்து கரெக்டாக திஸ் திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து திங்கிள் பண்ணால் அதை வந்து தவறாமல் அதை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ வந்து விமர்சனம் செய்கிறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க. பட் மனசை யாரையும் நோகடிக்காதீங்க, நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது, இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி, ப்ரெஸ்ஸுகளை பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கையை தான். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சியை வந்து அவரோட ஆளு எடுக்கலாம், அவனுக்கு கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா, அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ அதிக அவ்வளோ ஞானமா, அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா, நக்கலா, எங்கே எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாருக்கும் அதை சொல்ல சாதாரணமாக வர விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சுலாம் பொதுவாக வந்து இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கேம்ப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க, சில இடத்துல சோகமாக பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும், ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்ததில் துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு. ஸோ விசாரிப்பாங்க, சந்தோஷம் எப்பவுமே. ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்று முரசொலி மாறனவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த ரூமில் வந்து உட்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார். ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டேரியட்டில் வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க, ரொம்ப சோகமாக இருந்தார், எப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டு டைத்தில் தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டைத்தில் வந்து அவர் சிஎம்மாக இருந்தாலும் ஒன்று தான், சிஎம் இல்லைன்னாலும் ஒன்று தான். அவர் சிஎம் எப்படி திருடணும்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. சிவாஜி படம் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி, அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பற்றி சொல்லி அது எடுத்த படம் அது. அந்த கதை தெரிஞ்சிருந்தும்
சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தான். படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு ஃபோன், வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தார். பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரும் மூச்சுட்டார். அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வைரமுத்தவர்கள் சொன்னேன், நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க, இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குன்னு நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அது தைரியம், அது தைரியம். அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடையை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ ஹாஸ்பிட்டலில் திங்க இருந்தேன். எந்த வந்து கொஞ்சம் மூச்சு திறன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன், மஞ்சள் எழுதி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னால். எனக்கு ஒன்றும் தெரியல, கொஞ்சம் அப்படியே கிட்ட கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி, கண்ணில் தண்ணி வழியே வருதுங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அன்பு பாசம். கொஞ்ச நாள் பழங்கள்களுக்கு என்ன சொன்னால் நீங்களாம் அவங்க கூடவே இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு உயிரே கொடுத்துரு, உயிரே கொடுத்துடலாம். இல்லை அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவினார். அந்த கை வந்து இந்த பூவை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்ட். என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கிட்ட அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அதை பற்றி பேசினா பேசிட்டே போகணும். ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதை வெளியிட்டு அது மாதிரி எனக்கு வாங்குகிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏவா வேலூர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிஎம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறாக இருந்தால் அதை செஞ்சு மன்னிச்சிடுங்க. நன்றி ஐயா.